பேய் படம், பேய் செட்டப்பு பயங்கரமாக இருக்குல்ல. பொதுவாகவே இந்த பேய் படனாலே ஒரே டெம்ப்ளேட் தான், இந்த ஒரு பாரடைஞ்ச மங்களா இருக்கும், இல்லை பழைய வீடு இருக்கும், அதை குத்தகைக்கு எடுத்து அங்கே பேய் இருக்குன்னு தெரிஞ்சு அங்கே போய் மாட்டி பார்த்தீங்கன்னா பேய்கிட்ட வந்து தவிப்பாங்க. இந்த படமும் அதே மாதிரியான ஒரு உலகளாவிய கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் அந்த அஸ்வின்ஸ் படம் எங்கே மாறுபட்டு நல்லா இருக்குது, இல்லை எங்கே நழுவுது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அஞ்சு யூடியூபர்ஸ் அவங்க வந்து இந்த பேய் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு இந்த பேய் வீடியோலாம் பண்ணுவாங்களே யூடியூப்பில், அதையே வந்து ஒரு வழக்கமாக வச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் வந்து ஒன்று வருது, வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பேய் பங்களா வந்து வீடியோ எடுத்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சரி ஓகே இதில் என்ன இருக்குது, ரிஸ்க்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ இப்போ அந்த பாலடைஞ்ச பங்களாக்குள்ளே போனவங்க இவங்க எப்படி வந்து டார்ச்சர் பண்ணப்பட்டாங்க அந்த பேயினால் அப்படின்னு வந்து இந்த கதை சொல்லுது. அதே மாதிரி இது மட்டும் கதை இல்லை, இந்த கதைக்குள்ளேயே இன்னொரு கதை வந்து ஒன்று இருக்குது, ஒரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரி வந்து ஒன்று இருக்குது. பட் அதை நம்ம சொல்லலை, இந்த ஸ்பாய்லர் காரணமாக சொல்லலை. அப்புறம் நீங்கள் ஸ்பாய்லர் சொல்லிட்டேடா அப்படின்னு வந்து மனவருத்தப்படுவீங்க, எங்களை திட்டுவீங்க, எங்களை திட்டி வந்து நீங்கள் எங்களை மனவருத்தப்பட வைப்பீங்க, அதனால் நாங்கள் வந்து சொல்லலை. இப்போ படம் ஆரம்பித்து ஒரு 15-20 minutes பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஹேண்டி கேமில் இந்த கேரக்டர்ஸோட POV-ஆக பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒன்று வருது. இந்த பேய் வந்து அவங்க ஒரு ஒருத்தரையும் கொள்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அது, செமையாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த நேச்சுரல் லைட்ஸ்லாம் கிடையாது, ஒன்லி இந்த டார்ச் லைட் தான், அதை வச்சே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க, செமையாக இருக்குது. அந்த சீனில் நடுவுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஜம்ப்ஸ்கேர் மொமெண்ட்ஸ்லாம் வருது, அதை வச்சு நம்ம வந்து ஒரு அரண்டு போக வச்சிடறாங்க. உண்மையில நல்லா வந்து தியேட்டர்லேயே வந்து மறந்துட்டு நிறைய ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ்லாம் வச்சு நல்லாவே பண்ணியிருந்தேன். பட் அந்த சீக்வன்ஸுக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வர எந்த சீனுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுத்தமாக எங்கேஜே பண்ணல, மனசுலையும் ஓட்டல. இன்டர்வலில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வரும், அது ரிவீல் ஆகும் ஹீரோவை பற்றி, அந்த சீன் வந்து நல்லா இருந்தது. பட் அதுக்கப்புறம் சரி செகண்ட் ஹாஃப்லையாவது ஏதாவது ஒரு சீன் வந்து நம்மளை எங்கேஜ் பண்ணோம் அப்படின்னு பார்க்குறேன், அதுவுமே இல்லை. வளவள குழக்கடன்னு பேசி நம்மளை அந்த பயம் ஒன்று இருந்ததில்ல, அந்த ஃபஸ்ட்டு அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்து அந்த பயம் போய் நமக்கே வந்து என்னடா கதை அப்படின்னு வந்து ஒரு குழப்பம் தான் வந்து வருது. அஸ்வின்ஸ் படத்தோட டெக்னிக்கல் டீமுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு கொடுத்தே ஆகணும். முக்கியமாக அந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், சவுண்ட் டிசைன், சினிமாடோகிராஃபி சும்மா வேறு லெவலில் இருந்தது. இது வேறு லெவலில் இருந்தது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பார்க்குற நம்மளை வந்து லிட்டரலாக அந்த பேய் பங்களாக்குள்ளேயே வந்து எழுதிட்டு போயிட்டாங்க. நம்ம போய் அந்த ஒரு ஒரு ரூமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஒரு எஃபெக்ட் வந்து கன்வே பண்ணுறது. இந்த டெக்னிக்கல் டீம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இது வந்து முடியும். இந்த பேய் மாதிரி உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கான அர்த்தம் உண்மையிலேயே இப்போ தான் புரிஞ்சுது. அண்ட் இந்த பேய் உழைப்பை வந்து டேரக்டர் வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கொஞ்சமாவது போட்டிருந்தார் அப்படின்னா இந்த படம் வந்து இன்னுமே வந்து பெட்டராக வந்திருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தோட ரன் டைம் வந்து ரொம்பவே ஷார்ட் தான், பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஏதோ பெரிய படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து தருது. அது காரணம் ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க லேக் தான், அது காரணம் டேரக்டரோட ரைட்டிங் தான். அது ஸ்க்ரீன் பிளே இன்னுமே வந்து பெட்டராக வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அதே மாதிரி ஆக்டர்ஸ் வசந்த் ரவி செமையாக பண்ணியிருக்காரு இந்த பயத்தை காட்டுறது. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த பேய் பொசஸ் ஆகி பார்த்தீங்கன்னா சில இடத்துல நடிச்சிருப்பார், அதனால செமையாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சரஸ்வதி மேனன், முரளிதரன், விமலா ராமன் சொல்லிட்டு எல்லாருமே வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா POV ஷார்ட்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அவங்க ஃபேஸ் தெரியலனாலும் அவங்களுடைய வாய்ஸ், அவங்க பயப்படுறது, அலறது, அவங்களோட மூச்சு சத்தம் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளியராக கேட்குது. அந்தளவுக்கு டப்பிங்கில் வந்து மெனக்கெட்டுருக்காங்கன்றது நமக்கு வந்து நல்லாவே தெரியும். சி, இது வந்து ஒரு மல்டி லேயர்டான கதை. ஒரு கதை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக், அதுக்குள்ளே ஒரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நிறைய லேயர் பண்ணி தான் இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து டேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் நல்லா கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்கிற வேண்டிய கதை. ஸோ நம்ம அந்த கிளாரிட்டியும் இல்லாமல் அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் நல்ல வெறுவிறுப்பும் இல்லாததுனால முக்கியமாக அந்த படம் வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு படமாக வந்திருக்கணும். இந்த டெக்னிக்கல் டீம் பர்ஃபார்ம் பண்ணதுக்கெல்லாம் அப்படிலாம் வராமல் நம்மளை சில இடங்களில் பயன்படுத்தி நிறைய இடங்களில் பொறுமையை சோதிக்கிற மாதிரி வந்திருக்கு அஸ்வின்ஸ்.